வணக்கம். தேரையரையா சொல்லி இருக்கிற வைத்திய பக்குவங்கள் மிக மிக எளிதாகவே இருக்கும், நல்ல பலன் தருவதாகவும் இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். உடம்புல வர்ற நிறைய நோய்களை தீர்க்கிறதுல இஞ்சிக்கும் அது காஞ்சு கிடைக்கிற சுக்குக்கும் பங்கு அதிகமாகவே இருக்கும். அப்படி சுக்கு தைலம் என்ன பண்ணும், எப்படி செய்யணுங்கிற பக்குவத்தை தேரையரையா சொன்ன சுக்கு தைலங்கிற பாடல்ல இருந்து பார்த்து வரலாமா? அரிய மாந்தர்க்கு அரைக்கிறேன் கேள் தைலம் ஒன்றுன்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு சுக்கு எடுத்துக்கிட்டு கூடவே மாசிக்காயும் ஓமமும் கரிஞ்சீரகமும் கோஷ்டமும் எடுத்துக்கிட்டு புகழச்சரி கூட்டே எல்லா பொருட்களையும் சுமாரா சுக்கு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டா, மாசிக்காயும் 100 கிராம், ஓமமும் 100 கிராம், கரிஞ்சீரகமும் 100 கிராம், கோஷ்டமும் 100 கிராம்னு எல்லாம் சம அளவாக எடுத்துக்கணும்னு சொல்கிறார். அடுத்து கூட்டி ஒன்றாய் குமுற விடித்துமே, மேலே சொன்ன சுக்கு மாசிக்காய் ஓமம் கருஞ்சீரகம் கோஷ்டம் இதையெல்லாம் சம அளவு எடுத்துட்டு நல்லா குமுற இடிக்கணும், அப்படின்னா நல்லா தூளாக இடிக்கணும்னுட்டு கூடவே பசும்பாலை விட்டு அரைச்சி எடுத்துட்டு, அதாவது சுக்கு மாசிக்காய் ஓமம் கருஞ்சீரகம் கோஷ்டம், இதில் சுக்கும் கோஷ்டமும் வேறா இருக்கிறதால கொஞ்சம் உடைச்சிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடியாக்கிட்டு கூடவே கொஞ்சம் பாலை விட்டு அரைச்சி எடுத்துட்டு பாத்திரத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சு கூடவே பால் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இறக்கி மாய நெழிலடி போற்றியே, அப்படி மேலே சொன்ன 5 பொருட்களையும் பால் சேர்த்து அரைச்ச விழுத நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி எடுத்துட்டு ஒரு சீசாவில் போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு 1 மண்டலம் 48 நாளைக்கு தினமும் தினமுமோ இல்லை 1 நாள் விட்டு 1 நாளைக்கோ தலையில் தேய்ச்சிட்டு உடம்புலெல்லாம் தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் கழிஞ்ச பிறகு தலைக்கு தண்ணீரை ஊற்றி நல்லா குளிச்சுட்டு வந்தா சன்னி சம்பந்தமான வியாதியெல்லாம் பறந்தே போயிடும்னோ, ஒட்டுவாரொட்டிங்கிற படரக்கூடிய தோல் வியாதிகள் 13ம் மேக நோய்கள் அத்தனையும் பாயை சுருட்டிட்டு ஓடுற மாதிரி ஓடி போகும்னு உறுதியாக சொல்கிறார் தேரையரையா. அடுத்ததா போகு மாந்தையும் பொல்லா விருமலும், மாந்தை நோயும் இருமலும் பித்த நோயும் உடலில் வர்ற துர்நாற்றமும் உடம்பில் சென்டடிக்கவே வேண்டியதில்லை, அது வாங்குகிற செலவும் மிச்சம். விதவிதமான செண்டுகளை வாங்கி உடம்பில் அலர்ஜியும் அரிப்பும் தடிப்பும் ஏற்படுறதும் இருக்காது இல்லையா? அடுத்து மேனியில் உடம்பில் அடர்த்தியாக பரவிக்கிட்டு இருக்கிற தொல்லை கொடுக்குற கிரந்தி நோயும் போயே போகும்னோ, இதை தேரையரையாவே செய்து பார்த்துட்டு இதை சொல்கிறதாகவும் சொல்கிறார். அடுத்ததா தேரன் வாக்கு திசையிலும் பொய்யாது, கூற வாகடங் குறிக்கும் ஆயுர்வேதம். தேரையரையாவோட வாக்கு எப்பவுமே எங்கேயுமே பொய்யாகாதுன்னு உறுதியாக சொல்லிட்டு இந்த குறிப்பு சும்மா வாகடமா,
சும்மா வாய்ப்பேச்சா சொல்கிற மாதிரி இல்லாமல் இந்த மருந்து நிச்சயமானதும் இந்த மருந்து நிச்சயமானதுன்னோ ஆயுர்வேதத்துலேயும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னோ இது மேலே சொன்ன நோய்கள் தீர்க்கிறதுக்கு சரியான மருந்துன்னோ சத்தமாகவே சொல்கிறேன். இது யாரும் செய்து பார்க்கக்கூடிய அருமையான பக்குவம்னு நிறைவாக சொல்லித்தரார். இப்போல்லாம் கடைகளில் விதவிதமான சோப்புகள் இருக்குதுன்னு வர்ற விளம்பரங்களில் முகத்தை அழகாக்கிடும்னோ உடம்பில் நோயே வராதுன்னோ இது அந்த எண்ணெயில் செய்கிறது, கங்கையிலிருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து செய்ததுன்னு கூட சொல்கிறத பார்த்துருக்கலாம். ஏன் தைரியத்துக்கும் கூட முகப்பருவுக்கும் கூட சோப் இருக்கிறதா விளம்பரங்களில் சொன்னாலும் தேரையறையா சொன்ன இந்த சுக்கு தைலத்தால் உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சா உண்மையிலேயே உடம்பு சிக்குன்னும் உடம்பு பளபளன்னும் நாற்றமடிக்காமல் சொறி இல்லாமல் நல்லாவே இருக்குங்கிறது சுக்கு தைலத்தோட மகிமை. நாட்டு மருந்து கடைகளில் மேலே சொன்ன பொருட்களை வாங்கி செய்து உடம்பில் பூசி தலைக்கும் தேய்ச்சி குளித்தா உடம்பு எப்படி இருக்கும்? இதை பக்கத்தில் இருக்கிற சித்த வைத்தியர்கள்கிட்ட கேட்டு அவங்க ஆலோசனைப்படி இந்த சுக்கு தைலம் செய்து உடம்பை சிக்குன்னு வச்சுக்கிட்டாலும் நல்லது தானே? தேரையறையா சொன்ன இந்த சுக்கு தைலம் செய்து பார்க்கலாமா?